ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம புளிச்ச மாவு இருந்தால் போதுங்க, அதை வேஸ்ட் பண்ணாமல் ஒரு சூப்பரான டின்னர் அண்ட் பிரேக்ஃபஸ்ட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். கண்டிப்பாக இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் டின்னர் பிரேக்ஃபஸ்ட் செஞ்சீங்க அப்படின்னா சின்ன குழந்தைகளிலிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு இது ஒரு பர்ஃபெக்டான ரெசிபியாக தாங்க நமக்கு இருக்க போகுது. சில பேர்லாம் வந்துட்டு மாவு புளிச்சிருச்சுன்னா அதை அப்படியே எடுத்து வெளியே கொட்டிடுவோம், அந்த மாதிரி இனிமேலெல்லாம் பண்ண வேண்டாங்க. இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி நான் ஒரு கப்பில் மாவு எடுத்துருக்கேங்க. ஒரு மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இந்த மாவு இருக்கும். இது கூடவே ஒரு மூணு நாலு பச்சை மிளகாய் கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. கூடவே ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக சின்ன சைஸில் இருக்கிற ஒரு கேரட் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேருங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் துருவி கூட உள்ளே சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கோஸ் அதையோ உள்ளே சேர்த்துக்கலாம். இது கூடவே கறிவேப்பிலை மல்லியிலை இதையோ பொடி பொடியாக நறுக்கிட்டு அதையோ வந்துட்டு உள்ளாரவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இஞ்சி ஒரு துண்டு எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் போட்டுக்கோங்க. இது எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கரண்டி வச்சு நல்லா கலரி விட்டுடலாம். நம்ம சேர்த்துருக்க வெஜிடபிள் எல்லாமே வந்துட்டு இந்த மாவு கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. சில டைமெல்லாம் இந்த மாதிரி புளிச்ச மாவு இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணிடுவோங்க, சாப்பிடவே தோணாது அதில் தோசைலாம் செஞ்சோம்னா. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ஒரு ரெசிபி சாப்பிட்ட மாதிரி ஃபீல் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு மாதிரியே நம்ம ஊத்தாப்பமெல்லாம் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் இது சேர்த்ததுக்கப்புறமாவும் நல்லா கலந்து விட்டுருங்க. ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா வெஜிடபிள் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த ஊத்தாப்பப்பில் நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்த்து கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த சைட் பார்த்துட்டோம் அப்படின்னா தோசைகள் காஞ்சிருச்சு. இதுலேருந்து ஒரு ஒன்றரை கரண்டி மாவு எடுத்து கல்லில் ஊற்றிட்டு லைட்டாக மட்டும் இந்த மாதிரி பரப்பி விட்டுருங்க. ரொம்ப லேசாக இருக்கக்கூடாது. இப்போ மேலால் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்ததுக்கப்புறமா அப்படியே வந்து வேகட்டும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மேலால் வேணும்னாலும் நம்ம இட்லி பொடி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக தூவி விட்டுக்கலாம். நான் இந்த தோசை ப்ளைனாக எடுத்துகிட்டு அடுத்த ஊத்தாப்பமில் வந்துட்டு நம்ம இட்லி பொடி சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். மேலால் அப்படியே நெய்யும் விட்டாச்சு, செமையாக இருக்குது. ரொம்ப ரொம்ப அருமையான வெஜிடபிள் ஊத்தாப்பம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கல்யாண வீடுகளில் ஹோட்டல்ஸில் கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்ட்டு தாங்க நமக்கு இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இன்னொரு ஊத்தாப்பமும் செஞ்சிடலாம். லைட்டாக மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. மேலால் கொஞ்சமாக நெய்யும் விட்டுடலாம். நீங்கள் நெய் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாங்க, நல்லா தான் இருக்கும். இதுக்கு மேலால் நான் கொஞ்சமாக வந்து வீட்டில் செஞ்ச இட்லி பொடியே இருந்துச்சு, அதையும் சேர்த்துருக்கேன். இட்லி பொடி செய்கிறது எப்படி அப்படிங்கிறதுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அதையும் பார்த்து நீங்கள் வீட்லேயே ரொம்ப டேஸ்ட்டாக சுலபமான முறையில் இட்லி பொடி கூட செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், மொறு மொறுன்னு ஊத்தாப்பம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த வெஜிடபிள் ஊத்தாப்பம் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் டின்னருக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு புதுமையான ரெசிபியோடு அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை என்றும் இணைந்திருங்கள். நான் உங்கள் அபி.